ஹலோ நண்பா, இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்க பார்டர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பூவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் வாட்டர் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து போட் ரைடிங் போக போகிறோம். இந்த போட் ரைடிங் நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்பாட்டில் போய்ட்டு டிக்கெட் வாங்க முடியாது, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் வந்து பண்ணி வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணியாச்சு, கையில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைடு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா போட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போட் ரைட் இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் பீச்சுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். போகிற வழிபுறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தானா. நமக்கு போட் ரைட் பண்ண வந்தவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போனார். தண்ணியோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டிங்லாம் போனதே இல்லை எனக்கு. பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஸ்விம்மிங் தெரியாதா, அதனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு போட் ரைட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவே சூப்பராக கூப்பிட்டு போனார்னு தான் சொல்லணும். போகிற வழியில் போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளநிலாம் வச்சு வச்சுட்டு இருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. நம்ம போட் ரைட் போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 போட் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 போட் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு, பயம்லாம் இல்லை. அதே மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி இருக்கும், தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இந்த ஒரு ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேர் சொன்னார் அந்த போட் ரைடர், எனக்கு அது பூரா மறந்துருச்சு. அதே ஒரு ஃபாரஸ்ட் நேம் தான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று சொன்னார். மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பேரில் தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவர் போட்டு ஓட்டுற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நல்லா கேஷுவலாக ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தார். மனுஷனை சும்மா சொல்லக்கூடாது, எல்லா விதமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போனார். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போட் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த ரைட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக கூப்பிட்டு போனார். போட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் கிங் அப்படின்னு சொன்னாங்க. 8ல் இருந்து 9 பேர் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போக போக பார்த்தீங்கன்னா மரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு சில பறவைகள் பார்த்தோம், அதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் போகிற வழியில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லைக்கு வந்துட்டோம். ஸோ அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்கும், நீங்கள் அங்கே போட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் பீச்சுக்கே போயாச்சு. தூரத்துலேருந்து பீச்சோட வியூ பார்க்கும்போது உண்மைக்கு வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி காற்றுமே பார்த்தீங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு, அங்கே வெயில் பார்த்தீங்கன்னா அடிச்சிச்சு. பட் அந்த வெயில் அடித்தது பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவே இல்லை, செமையாக இருந்துச்சு. போட்டை பார்த்தீங்கன்னா அங்கே போய் எல்லையில் போய் நிப்பாட்டி நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்டக்க பார்த்தீங்கன்னா பீச்சில் நின்று என்ஜாய் பண்ணலாம். நிறையா ஃபாரினர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச், ஐலாண்ட் பீச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் வாட்டர் அப்படி இல்லாட்டி ஃபாரஸ்ட் இந்த மாதிரி கூட சொல்லலாம். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தான், நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் நிற்கிறோம். இப்போ பீச்சில் அலைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தான் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவேன்.
கொஞ்ச நேரம் பீச்சுக்கிட்ட நின்றுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாங்காய் சாப்பிட போயாச்சு. இந்த மாதிரி நிறையா கடை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாங்காய் தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 to 45 minutes பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம போட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது நம்மளை எப்படி கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியில் கூப்பிட்டு போக மாட்டாங்க, இந்த சைடு சுற்றி கூப்பிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்கா, நீங்கள் ரூம் வேணாலும் இங்கே புக் பண்ணிக்கலாமா. சீரியஸாக பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம போட்டில் போகிறதே பார்த்தீங்கன்னா 1.5 hours ஆச்சு. மறுபடியும் அங்கே போய்ட்டு ஒரு 45 minutes பார்த்தீங்கன்னா இருந்தோம். மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1.5 hours ட்ராவல் தான். இப்போ போட்டில் போகும்போது ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கும். நிறையா விதமான மேரேஜ் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த போர்டு ரைட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரைக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1.5 hours ட்ராவல் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கரையில் வந்து ரொம்ப சேஃபாக இறக்கி விட்டார். நமக்கு அந்த போட் ரைட் பண்ண வந்தவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மனுஷனே சொல்லலாம், நல்லா சூப்பராக ஜாலியாக பேசிட்டு நல்லா பேசிட்டு வந்தார். ஸோ அங்கேருந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா புரோட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா 350 rupees அப்படின்ட்டாங்க. அதான் கொஞ்சம் சாக்காக இருந்துச்சு, பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அன்பா நீங்கள் கேரளா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸுக்கு போயிருங்க, உண்மைக்கே சூப்பராக இருந்துச்சு, சரியான ஒர்த்து தான். நீங்கள் ஆல்ரெடி இந்த பீச்சுக்கெலாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.